ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் இந்த கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இஞ்சி எலுமிச்சை ரசம் தாங்க பார்க்க போகிறோம். பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல, இஞ்சி எலுமிச்சை போட்டு ரசமா அப்படின்றது உங்களுக்கு தோணும். ஏன்னா எப்பொழுதுமே நம்ம புளி மிளகு இதெல்லாம் போட்டு தான் ரசம் வச்சுருப்போம். ஆனால் இன்றைக்கி நான் புளி மிளகு சேர்த்துலங்க. எப்பயுமே நம்ம ஒரே மாதிரி ரசம் வச்சு போர் அடிக்கக்கூடாது. நம்ம டெய்லியுமே ரசம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நம்ம இஞ்சி வந்து டெய்லியுமே ஏதாவது ஒரு வகையில் சேர்த்துவோம். இன்னும் சொல்லப்போனால் டீயில் கூட நம்ம இஞ்சி சேர்த்து தான் டீ குடிக்கிறோம். ஏன்னா இஞ்சி வந்து அவ்வளோ நல்லது, செரிமானத்துக்குமே அவ்வளோ நல்லது. இப்போ இந்த கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இஞ்சி எலுமிச்சை வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். அதனால தான் இன்றைக்கி நான் இஞ்சி எலுமிச்சை ரசம் சேர்த்துருக்கேன். அதுக்கு நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேங்க. ஊற வச்சுட்டு வேக வைக்கும் பொழுது சீக்கிரம் வெந்துடும், அதுக்காக தான் ஊற வச்சுருக்கேன். இதை நான் ஒரு குக்கரில் ஒரு பவுலில் வச்சு தான் வேக வைக்க போகிறேன். ஏன்னா இது கொஞ்சம் பருப்பு தான் அப்படிங்கிறதுனால அது தனியாக ஒரு பவுல் வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். இது வீடியோவில் கிளிப்பு மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் மஞ்சள் பொடி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. 2 விசில் விட்டிங்கனாலே பருப்பு நல்லா வெந்துடும். ஏன்னா ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருக்கோம் பருப்பு. இந்த ரசத்துக்கு நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். 2 பெரிய தக்காளியை எடுத்திருக்கேங்க. தக்காளியை ரொம்ப பொடியெல்லாம் கட் பண்ணுன்றது இல்லை, மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம டெய்லியுமே பார்த்திங்கன்னா சாப்பாடு கூட ரசம் சாப்பிட்றது வழக்கம். எவ்வளோ நீங்கள் ஹெவியாக சாப்பிட்டாலுமே சரி, ஒரு கைப்பிடி சாப்பாட்டுக்கு 2 கரண்டி ரசம் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், சீக்கிரமாகவே செரிமானம் ஆகிடும். ரசம் வந்து அவ்வளோ நல்லது. அதே ரசத்தை நம்ம டெய்லியும் ஒரே மாதிரியே வச்சு போர் அடிக்கக்கூடாதுன்றதுனால தான் நான் என்னோடய சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய ரசம் ரெசிபி போட்டிருக்கேன். ஒரு நாள் எலுமிச்சை ரசம் வைக்கலாம், ஒரு நாள் இஞ்சி எலுமிச்சை ரசம் வைக்கலாம், அப்புறம் மிளகு சேர்த்த ரசம் வைக்கலாம், அப்புறம் பூண்டு மிளகு ஜீரகம் சேர்த்து ஒரு நாள் வைக்கலாம், தக்காளி ரசம் வைக்கலாம். இந்த மாதிரி விதவிதமாக நீங்கள் செய்தீங்கன்னா ரசம் வந்து என்றைக்குமே போர் அடிக்காதுங்க. அதில் மருத்துவ குணங்களும் அதிகமாக இருக்குது. இந்த தக்காளியை இந்த மாதிரி பெருசாக தான் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தக்காளியை நான் வதக்கிட்டு தான் வேக வைக்க போகிறேன், அதனால் கொஞ்சம் பெருசாகவே தான் கட் பண்ணியிருக்கேன். இந்த ரசமுக்கு நான் 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் காரத்துக்கு. உங்களுக்கு பச்சை மிளகாய் உடம்புக்கு சேராது அப்படின்னா நீங்கள் வரமிளகாய் கூட தாளிச்சிக்கலாம். ஆனால் பச்சை மிளகாய் சேர்க்கும் பொழுது அது ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால தான் நான் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க. பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி நடுவில் லைட்டாக கீறி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரசமுக்கு காரத்தை தரக்கூடியது இந்த பச்சை மிளகாய், அப்புறம் இஞ்சி தாங்க. இஞ்சி வந்து நான் இவ்வளோ பெரிய துண்டு தான் எடுத்திருக்கேன். நான் சொன்ன அளவுகளுக்கு இந்த இஞ்சி போதுமானது. இஞ்சியை வந்து கட்டாயம் தோல் எடுத்துட்டு தான் நீங்கள் எதுலேயுமே நீங்கள் சேர்க்கணும். தோலோட அவசரத்தில் சேர்த்தோம் அப்படின்னா அதை வந்து பித்தத்தை தரக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு நம்ம 1-2 இடித்து எடுத்து வச்சுக்கலாம். துவரம்பருப்பு நான் வேக வச்சுருந்தேன், அதை வந்து மத்தெல்லாம் போட்டு நான் மசிக்கல. இப்படி ஒரு கரண்டி வச்சு நம்ம அதை மசிச்சுக்கலாம். குழம்பு கரண்டி இல்லைன்னா ஸ்பூன் வச்சு கூட இந்த மாதிரி மசிச்சுக்கலாம். இந்த ரசமுக்கு 50 கிராம் பருப்பு போதுமானது. நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா அது சாம்பார் மாதிரி ஆகிடும். ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். நீங்கள் எந்த ரெசிபி சமைச்சாலுமே அதில் வந்து தாளிப்பு வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம பொறுமையாக அடுப்பை கொஞ்சமாக தீயில் வச்சு தான் நம்ம தாளிக்கணும். கருகிடுச்சினாலும் அந்த குழம்பு பொரியல் எதுவாக இருக்கட்டும் அதோட ஸ்மெல்லே வேறு மாதிரி ஆகிடும். கடுகு பொரிஞ்சதும் நான் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கே ஜீரகம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள், பச்சை மிளகாய் நம்ம கீறி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துருக்கேன். அப்புறம் இஞ்சி சேர்த்துருக்கேன். இந்த ரசமுக்கு இஞ்சி வந்து இந்த மாதிரி இடித்த மாதிரி தான் போடணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் இஞ்சி பேஸ்ட்டாக இருக்கிறத மட்டும் ஆட் பண்ண வேண்டாம், அது ஓவராக மசாலாவாக தெரியும். இந்த பச்சை மிளகாய் இஞ்சியை எண்ணெயிலே ஒரு 2 மினிட்ஸுக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பச்சை மிளகாயை எண்ணெயில் இந்த மாதிரி பொறுமையாக நம்ம வதக்கும் பொழுது அதோடய பச்சை ஸ்மெல்லு போய் எண்ணெயில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இதுலேயே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்து தான் நான் வதக்க போகிறேன். இன்றைக்கி எப்பவுமே நான் ரசம் வைக்கும்போது நான் கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து கடைசியாக கூட சேர்ப்பேன். ஆனால் இந்த ரசமுக்கு பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் சேர்த்து தான் நான் எண்ணெயிலே வதக்கியிருக்கேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துமே ஒரு 2 மினிட்ஸுக்கு வந்து இதை நல்லா வதக்கி விடணும். தக்காளி வந்து நல்லா வதங்கணும், அதுக்காக தான். ஏன்னா நம்ம தக்காளி வந்து எப்பொழுதுமே கையில் கரைச்சி தான் ரசத்துக்கு விட்டுருப்போம். இன்றைக்கி வந்து நான் வதக்கி தான் சேர்க்கிறேன். அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்து இந்த தக்காளியை நல்லா வதக்கிடலாம். தக்காளி போட்டதுமே லைட்டாக அடிபிடிக்கிற மாதிரி தெரியும், அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நீங்கள் வதக்கி விடுங்க.
என்னுடைய சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ரசம் ரெசிபின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு 4-5 ரசம் ரெசிபி போட்டிருக்கேன். அதில் ரசப்பொடி எப்படி அரைக்கணுன்றது கூட போட்டிருக்கேன், சாம்பார் பொடி அரைக்கணும் அப்படின்றது கூட போட்டிருக்கேன். இப்போ தக்காளிக்கு ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கு அப்புறமா நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணியில் வந்து தக்காளி கொஞ்சம் நல்லா வேகணும். இந்த தண்ணி பாதியாக சுண்டினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பு, இதை நல்லா மசிச்சு வச்சுருக்கோம், அதையும் இந்த தக்காளி கலவையோடு சேர்த்துடலாம். பருப்பை சேர்த்துட்டு உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நான் தண்ணி வந்து ஒரு பெரிய சொம்பு அளவுக்கே நான் சேர்த்துருக்கேன் தாராளமாக. இந்த ரசத்துக்கு தேவையான நான் கொத்தமல்லி தழைகள் சேர்த்துருக்கேன். நம்ம எப்பயுமே வைக்கக்கூடிய ரசம் மாதிரி தான், ரசம் எப்படி கொதி வருதோ லைட்டாக கொதிக்க விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அதாவது ரொம்ப பெருசாக கொதிக்கக்கூடாது, ஸ்லோவில் வச்சு லைட்டாக கொதி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு எலுமிச்சைப்பழம் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் பாதி எலுமிச்சைப்பழம் தான் சேர்க்க போகிறேன், ஏன்னா எனக்கு லைட்டாக புளிப்பு இருந்தால் போதும். ஏன்னா தக்காளியிலேயே ஆல்ரெடி புளிப்பு இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு அதிகமாக புளிப்பு தேவை அப்படின்னா நீங்கள் ஒரு லெமன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி ரசமில் புளிப்பு கொஞ்சம் மீடியமாக தாங்க இருக்கும். நம்ம நார்மலாக புளி மிளகுலாம் சேர்த்து வைக்கக்கூடிய ரசம் மாதிரி இருக்காது. இதில் நம்ம பருப்பு தக்காளி அதிகமாக சேர்த்துருக்கோம், ஆனால் டேஸ்ட் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நம்ம இஞ்சி வந்து ரசத்தில் சேர்க்க மாட்டோம், ஆனால் இந்த ரசத்தில் நான் இஞ்சி வச்சு தான் நான் செய்திருக்கேன். ரொம்பவே டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செய்து பாருங்கள், வீட்டில் கட்டாயம் இதை தான் செய்து சொல்லுவாங்க. நம்ம எப்பயுமே ரசத்தை எப்படி லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே இறக்குவோம் அந்த மாதிரி இப்போ தான் கொதி வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. பாருங்கள், நம்ம மேலே போட்டிருக்க அந்த கொத்தமல்லி தழைகள் வந்து கலையக்கூடாது, அந்த மாதிரி தான் இது வந்து கொதிக்கணும். நம்ம குழம்புலாம் ஓவராக கொதிக்க விடும் தெரியுங்களா, அந்த மாதிரி கொதிக்கவே கூடாது. உள்ளுக்குள்ளேயே லைட்டாக கொதி வரும்பொழுது ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா அந்த பருப்பு இதெல்லாம் சேர்த்துருக்கோம்ல, அதோடய எசன்ஸ் எல்லாமே இறங்கணும் ரசத்தில். நம்ம தக்காளி வதக்கும் பொழுதே உப்பு சேர்த்துருந்தோம், இருந்தாலும் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சுது, அதனால் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கவே இல்லை, மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா இது இப்போ வந்து கொதி வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. எலுமிச்சைப்பழம் நான் பாதி எலுமிச்சைப்பழம் எடுத்திருக்கேன். எலுமிச்சைப்பழம் பார்த்திங்கன்னா நான் கரண்டியில் தான் புளிஞ்சு எடுத்திருக்கேன். ஏன்னா அதில் விதைகளை ஏதாவது நம்ம டைரெக்டாக புளியும் பொழுது அதில் இருக்க விதைகள் என்ன ரசத்தில் விழுந்துடும், அதுக்கப்புறம் ரசமே ஃபுல்லாக கசப்பெடுத்துடும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம கரண்டில் புளிஞ்சிட்டு அதுக்கப்புறமா அதில் சேர்க்கணும். இப்போ வந்து ரசம் வந்து உள்ளுக்குள்ளேயே நல்லா கொதிச்சிட்ருக்கு, அதனால தான் இதை நான் ஒரு ஸ்லோவாக வச்சு உங்களுக்கு நான் வீடியோ ஃபுல்லாக இதை காமிச்சிருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரசம் வந்து உள்ளேயே தான் கொதிச்சிட்ருக்கு, வெளியே நல்லா தலைப்பலன்னு கொதிச்சு இந்த கொத்தமல்லி தழைகள்லாம் கலையலை. இந்த மாதிரி தான் கொதிக்கணும் ரசம் எப்பொழுதுமே. இப்போ இந்த நான் எலுமிச்சைப்பழ சாறை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா எலுமிச்சைப்பழம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கக்கூடாது. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த ரசம் செய்திருக்க அன்னைக்கு நான் வந்து குழம்பு வைக்கலை. இந்த ரசம் செய்துட்டு உருளைக்கிழங்கு வறுவல் மட்டும் சேர்த்துருக்கேன், அதாவது காரசாரமான உருளைக்கிழங்கு வறுவல் செய்திருக்கேன். இந்த ரசம்க்கு உருளைக்கிழங்கு வறுவல் காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரசம் சாப்பாடுக்கு எப்பொழுதுமே நம்ம பீன்ஸ் கேரட் பொரியல் இந்த மாதிரி செய்கிறத விட நீங்கள் உருளைக்கிழங்கு சேப்பக்கிழங்கு வறுவல் சேனக்கிழங்கு வறுவல் இந்த மாதிரி வறுவல் செய்து பாருங்களேன், ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. ரசம் சாதம் சாப்பிடும் பொழுது இந்த மாதிரி நல்லா நிறைய ரசம் ஊற்றி தாங்க சாப்பிடணும். என்னோடய சேனல் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பொரியல் வகைகள், ரசம், குழம்பு வகைகள், கிரேவி வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்லோட் பண்ணி அந்த லிங்க்கை காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க போய் பார்க்கலாங்க. இந்த இஞ்சி எலுமிச்சை ரசம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிடுங்க. Thanks for watching.